டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தை என்ன பார்க்க போகிறோம்னா, ஏசாயா 34, பகைவருக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. வேற்றினத்தாரே, நெருங்கி வந்து செவி கொடுங்கள், மக்கள் இனங்களை கவனித்து கேளுங்கள். மண்ணுலகும் அதில் வாழ்வனையாவும் கேட்கட்டும், வையகமும் அதில் தோன்றுவனையாவும் செவி கொடுக்கட்டும். வேற்றினத்தார் அனைவர் மேலும் ஆண்டவர் சீற்றம் அடைந்துள்ளார். அவர்களின் படைத்திறல் முழுவதற்கும் எதிராக வெஞ்சினம் கொண்டுள்ளார். அவர்களை அவர் அடியோடு அழிப்பார், அவர்களை படுகொலைக்கு உள்ளாக்குவார். அவர்களில் வாளுக்கு இரையானோர் தூக்கி எறியப்படுவர். அவர்களின் பிணங்கள் துர்நாற்றம் அடிக்கும், அவர்களின் இரத்தம் மலைகளில் வழிந்தோடும். விண்ணுலகின் படைத்திறல் அனைத்தும் உருகி போகும், வானின் வழி ஏட்டு சுருளென சுருட்டப்படும். திராட்சை இலை உதிர்வது போலும் அத்தி இலை வீழ்வது போலும் வான் படைகள் அனைத்தும் உதிர்ந்துவிடும். ஆண்டவரது வாள் வானில் வெளியேற குடித்துள்ளது. இதோ ஏதோமின் மேலும் அழிவுக்கென ஒதுக்கப்பட்ட மக்கள் இனத்தின் மேலும் தண்டனை தீர்ப்புக்காக அது இறங்கப் போகிறது. அவரது வாளில் செம்மறி குட்டி வெள்ளாடு ஆகியவற்றின் இரத்தக்கரை படிந்துள்ளது. அதில் கிடாய்களின் சிறுநீரக கொழுப்பு படிந்துள்ளது. ஏனெனில் பொச்சராவில் ஆண்டவருக்கு பலி கொடுக்கப்படும், ஏதோம் நாட்டில் படுகொலை நடக்கும். அவர்களின் காட்டெருதுகள் செத்து விழும், எருதுகளுடன் காளைகளும் அடியும். அவர்களின் நாடு இரத்தத்தை வெளியேற குடிக்கும், தரைப்புழுதி கொழுப்பால் மூடப்படும். ஆண்டவர் பழி தீர்க்கும் நாள் அது. சீயோன் வழக்கில் நல்தீர்ப்பின் ஆண்டு அது. ஏதோமின் நீரோடைகள் கீழாகும், அதன் தரைப்புழுதி கந்தகமாகும், அதன் நிலம் கொழுந்து விட்டெறியும் கீழாகும். இரவும் பகலும் அது அணையாமல் எரியும், அதன் புகை என்றென்றும் எழும்பிக் கொண்டிருக்கும். தலைமுறைதோறும் நாடு பாழடைந்து கிடக்கும், எவருமே அதன் வழியாய் ஒருபோதும் பயணம் செய்யார். கூகையும் சாக்குருவியும் அதை சொந்தமாக்கி கொள்ளும், ஆந்தையும் கருங்காகமும் அங்கே தங்கியிருக்கும். ஆண்டவர் நூல் பிடித்து அதை உருக்குலைய செய்வார், அவர் தூக்கு நூல் பிடித்து அதை பாலடைய செய்வார். உயர்குடி மக்கள் அங்கே இல்லை, அரசன் என அழைக்க அங்கே யாரும் இல்லை. அதன் தலைவர் அனைவரும் ஒன்றுமில்லாது ஒளிவர். அதன் கோட்டைகள் மேல் முட்புதர்களும், அதன் அரண்களின் மேல் காஞ்சோரி பூண்டுகளும் நெருஞ்சிகளும் ஓங்கி வளரும். அது குள்ளநரிகளின் குடியிருப்பாக மாறும், ஆந்தைகளின் வாழ்விடமாகும். காட்டு விலங்குகள் கழுதை புலிகளுடன் சேர்ந்து திரியும், காட்டாடுகள் ஒன்றையொன்று கத்தி அழைக்கும். கூலி அங்கே தங்கிதான் இளைப்பாறுவதற்கான இடத்தை கண்டுபிடிக்கும். ஆந்தை அங்கே கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சுகளை பொறித்து தன் நிழலில் அவற்றை சேர்த்து வளர்க்கும். பருந்துகளும் சோடி சோடியாய் சேர்ந்து வரும். ஆண்டவரின் ஏட்டுச் சுருளை ஆய்ந்து படியுங்கள், எதுவுமே தனித்துவிடப்படுவதில்லை, துணையின்றி எதுவும் இருப்பதில்லை. ஏனெனில் ஆண்டவரின் வாய்மொழிந்த கட்டளை இது. அவரது ஆவிதான் இவற்றை ஒருங்கிணைத்தது, அவரே அவர்களுக்கென்று சீட்டு போட்டார். அவர் தம் கைநூல் பிடித்து நாட்டை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தது. அவர்கள் அதை என்றும் உள்ள உரிமை சொத்தாக்கி கொள்வர், தலைமுறைதோறும் அதில் தங்கி வாழ்வர். இது வாழ்வுதோறும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவை எமக்கு புகழ்.